பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்றாரு. சரிங்களா, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கனாலே போதும், உங்க வாழ்க்கையில நீங்க யார் என்பதை வெளிப்படுத்தும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதான், எங்க இடம் கொடுக்க கூடாது, மனசுல இடம் கொடுக்க கூடாது. பிசாசு தேடுறதெல்லாம் எங்கன்னா உங்க மனசுல ஒரு இடத்த பிடிக்கலாமா அப்படின்னு நான் சொல்லட்டுங்களா, உங்க மனசை பிடிக்காம உங்களை பிடிக்க முடியாது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே. வியாதி எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? பயத்தினால்தான் வியாதி வருது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவார். அவர் இருக்குன்னு என்ன சொல்ல, அப்பயே என்ன வார்த்தையை போட்டாருன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு போட்டாரு. இப்ப அதை கேட்டனும் உங்க மனசு என்ன சொல்லுது, போச்சு எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அப்ப மனசுல இடம் கொடுத்துட்டீங்களா, சீக்கிரம் வந்துடும். இப்ப அவன் தேடுறதெல்லாம் எங்க தெரியுமா, டைரக்டா வர முடியாது, உங்க மனசுல ஒரு இடத்த தேடுறான். அதனாலதான் உங்க மனசுல எல்லாரும் பேசுறதையும் எடுத்துக்காதீங்கன்றேன் நான். எல்லாரும் பேசுறதையும் இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்காம சும்மா இருக்க கூடாது, அதை எதிர்த்து பேசிடணும். நீங்க வியாதிக்கு என் சரீரத்தில் இடம் இல்லை, பலவீனத்தை நான் எதிர்க்கிறேன், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், என் சரீரத்தை தாக்க எந்த வியாதிக்கும் இடம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதிக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் எதிர்க்கிறேன்னே சொல்லுங்க. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார், தேவன் அவரோடு இருந்தபடியினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரையும் குணமாக்குகிறவராய். குணமாக்குறது வியாதிய சரில, அவங்க யார் வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் பிசாஸ். அப்ப வியாதியை பிசாஸ் கொண்டு வரான். பிசாஸ் எப்படி கொண்டு வரான்னா, முதல்ல எண்ணத்தை போட்டு பயத்தை உண்டாக்கி வியாதியை கொண்டு வரான். வியாதி திடீர்னு வர்றதில்ல, முதல்ல உங்களுக்கு ஒன்று வரணும்னா அதை பத்தி பேசணும். ஒரு வியாதியை பத்தி நீங்க கேள்விப்படவே இல்லைன்னா அந்த வியாதி உங்களுக்கு வராது. ஒரு வியாதியை பத்தி நீங்க கேள்விப்படவே இல்லைன்னா அந்த வியாதி உங்களுக்கு வரவே முடியாது. அப்போ ஒரு வியாதி வரணும்னா நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணணும், கேள்வி பண்ணணும், அது முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே போகணும், அதை பற்றி நீங்கள் பயப்படணும், அப்புறம் தான் வியாதி உள்ளே வர முடியும். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சீக்ரெட் சொல்லி கொடுக்குறாருனா, கேள்விப்படும் போதே எதிர்த்துரு, மனசுக்குள்ளே இடமே கொடுக்காத, அவ்வளோதான், பிசாசு ஜெயிச்சிட்டேங்கிற. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், அவனுக்கு என்ன பண்ணுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அப்போ மனசுலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக எது வந்தாலும் எதிர்த்து நில்லுங்கள். நோ பிளேஸ் அப்படின்னு சொல்லுங்கள், இங்கே இடம் இல்லை. எதிர்த்து பேச பழகுங்கள். உங்கள் வாயின் வார்த்தையில கத்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். சொல்லட்டுங்களா, என் லைஃப்ல ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் எப்பனா, தீர்க்கதரிசிகள் என்ன பேசினப்பையா, இல்லை எனக்கு நிறைய பேர் ஜோம் பண்ணி நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க, வேதத்தை படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி உட்காந்து பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். அப்பெல்லாம் நான் வந்து பலனாய் உணர்ந்ததை பார்க்கலும், அதிக பலனை உணர்ந்தது எப்போ தெரியுமா, 4 செவத்துக்குள்ள கதவை சாத்திட்டு எனக்கு நானே பேசுவேன் பாருங்க, அப்போ வர்ற பலனுக்கெல்லாம் ஈடே கிடையாது. நான் எவ்வளோ தடவை நான் உட்காந்து பேசியிருக்கிறேன், வியாதிக்கு என் சரீரத்தில் இடம் இல்லை, வறுமைக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை, என் குடும்பத்தில் பிரச்சனைக்கு இடம் இல்லைன்னு வாயை திறந்து உங்கள் காது கேட்குற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை விட பவர்ஃபுல் ப்ரீச்சர் உங்களுக்கு யாருமே கிடையாது. பிசாசை நீங்கள் வெக்கப்படுத்தணும்னா அவன் கொண்டு வர்றதுக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கும் எதிராக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அமைதி ஆகிட்டீங்களோ பயந்துட்டீங்கன்னு நினச்சிப்பாங்க, அதாவது பயந்தாலும் பயப்படாத மாதிரியே இருக்கணும். நான் சொல்லிட்டா பிசாசுக்கு உங்கள் மைண்டை ரீட் பண்ண முடியாது. பிசாசால நீங்க மனசுல என்ன யோசிக்கிறீங்கன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. தேவன் ஒருவர் தான் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பிசாசால உங்க இருதயத்துல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. He is clueless. தேவன் தான் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். பிசாசால நீங்க பயந்தாலும் வெளியே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், பிசாசுக்கு புரியாது, அவன் குழம்பி போயிடுவான். பிசாச உங்க வாழ்க்கையில அவனை வந்து இன்சல்ட் பண்ணணும்னா உள்ள இருக்கெல்லாம் நீங்க வெளியே பேசவே கூடாது. ஃபோனை பண்ணி பாருங்கள், சிஸ்டர் ரொம்ப பயமாக இருக்குது சிஸ்டர்னு பேசுனீங்கன்னா, நீங்கள் பயந்தது இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, அந்த சிஸ்டர்கிட்ட பேசுனீங்க பாருங்க, கண்டுபிடிச்சிட்டான். அப்போ பிசாசு நீங்கள் பேசுனா வெளியே சொன்னா தான் அவனுக்கு தெரியுமே, வெளியே சொல்லாத வரைக்கும் என்ன பண்ணாது. அப்போ நீங்கள் பயந்துட்டு தான் இருக்கீங்களோன்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி தெரியுமா பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறான், குழம்பி போயிடுவான். அதனால தான் சொல்கிறேன், எதிர்மறையான எண்ணம் வரும்போதெல்லாம் அதுக்கு எதிரான வசனத்தை எடுத்து பேசணும். நீங்கள் பேசி பேசியே கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்தி பயன்படுத்தியே நீங்கள் யாருன்னு சொல்லி சொல்லியே பிசாசை விரட்டணும். நீங்கள் யாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் உன்னதமானவருடைய மக்கள், நீங்கள் தேவர்கள், நீங்கள் வானத்திலிருந்து உண்டானவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான, உங்கள் ஜீனே வேற.
உங்களுடைய ஜீனியாலஜியே வேற, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைஃபே வேற. அவருடைய ஜீவனை நமக்குள் கொடுத்துருக்கிறார். அந்த ஜீவனில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிங்க, அந்த ஜீவனில் ஆப்ரேட் ஆக ஆரம்பிங்க, அந்த ஜீவன் உங்களுக்குள் செயல்பட தொடங்குவதாக. நீங்கள் உங்களை பார்க்கிற விதத்தை மாற்றுங்கள். உலகம் உங்களை பார்த்து ஆயிரம் சொல்லட்டும், உன்னால் முடியாது, உன்னால் எழும்ப முடியாது அவ்வளோதான்னு சொல்லட்டும், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் தான் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழும்ப போகிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறா, என்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது, என்னுடைய எதிர்காலம் மாறப்போகிறது, என்னுடைய குடும்பத்தில் சூழலை கர்த்தர் மாற்றப்போகிறா, எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது என்று நீங்கள் மறுபடியும் சொல்ல ஆரம்பியுங்கள். நீங்கள் யார் என்பதை பார்த்து அங்கிருந்து வாழத் தொடங்குங்கள். ஆமென்.